அக்கா படிக்கணும்ங்கறத என்னோட ஆசையும். ஆனா அப்பாவோட வேலைக்கு யாராவது ஒருத்தர் போய் தாகணும். இல்லனா ஃபேமிலிய ரன் பண்ண முடியாது. நீதா இருக்கல்ல அப்பாவோட வேலைக்கு நீ போலாமே. நானும் தான படிச்சிட்டு இருக்கேன். நீ படிக்கிறது ஆர்ட்ஸ் காலேஜ்ல. வேலைக்கு போயிட்டே கூட கரஸ்ல படிக்க முடியும். ஆனா இன்ஜினியரிங் அப்படி கிடையாது. நியாயமா பார்த்தா வாரிசு வேலைங்கிறது உனக்கு தான் கிடைக்கணும். வேலைக்கு போனாலும் உன் படிப்பு எந்த விதத்திலயும் தடைபடாது. நீ மேல படிக்கலாம். இத உன் அம்மா கிட்ட சொல்லி நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இத அக்காவே சொல்லிருக்கலாமே. டேய் துளசி சொன்னா அவ தட்டி கழிக்கிறதா நினைப்பாங்கடா. தம்பி தங்கச்சி மேல பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, குடும்பத்தை பாக்கணுங்கிற அக்கறை கிடையாது, அப்படி இப்படின்னு கோவப்பட்டு கண்டபடி பேசுவாங்க. அவங்க கிட்ட உன் ஒருத்தனாலதான் பேச முடியும். துளசியோட நல்லதுக்காக, அவ எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு பேசுறா. ஓகே கல்யாணி, நீ சொல்றது புரியுது. அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அக்காவோட படிப்பு எங்களால பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். அப்ப வேலை நான் போறேன். என் குடும்பத்தை நான் தானே பாத்தாக்கணும். தேங்க்ஸ்டா. ஹே, நீ என் நல்லதுக்கு தானே சொன்ன? இல்லடா, நான் எதை சொன்னாலும் மறக்காம அதை செய்றியே. சத்தியமா சொல்றேன்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். தேங்க்ஸ். சரி, நீ அம்மாவை பார்த்து பேசு. துளசியோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு, அதை மறந்துடாத. சரி, நான் அதை பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன் கல்யாணி. பாரு, பேர் பிரபாகர். பிரபாகரா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? நீ என்ன எம்எல்ஏவா கவுன்சிலரா? யாரை பார்க்க வந்த அத சொல்லு. இங்க எங்க அம்மா இருக்கறதா சொன்னாங்க. அம்மாவா? அது யாரு உங்க அம்மா? ரெங்கநாயகி மவனா நீ? அவன் தான் செத்து போயிட்டதா சொன்னாங்களே. இல்ல, நான் போனாவோட பையன். அவங்க இங்க வந்து ரெண்டு நாள் தான் இருக்கும். போனாவா? ஓ, எதே பறி கொடுத்த மாதிரி எப்பவும் முடிச்சிட்டு இருப்பாளே அவளா? அவளை பார்த்தா அன்னடம் காய்ச்சி மாதிரி தெரியுது. நீ கார்ல வந்து இறங்கிருக்க. அட்ரஸ் மாறி வந்துட்டியா? இல்ல, ஆக்சுவலி அவங்க ஒரு ஹாஸ்பிடலோட சேர்மன். ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் இங்க வந்து தங்கி இருக்காங்க. பிரபாகர் வந்திருக்கதா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. தம்பி, நீங்க போனாவோட மகனா? ஆமா ஆண்டி. நீங்க? நான் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவதா. நீங்க என்ன பாத்திருக்க மாட்டீங்க. அம்மா, இப்ப புதுசா வந்திருக்காங்களே போனா, அவங்களோட மகன் தாம்மா. என்னடி, எனக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதைன்னு சொன்னா இவ்வளவு உயரத்துல ஒரு பையன் வந்து நிக்கிறா. ரெண்டு பேரும் போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்ல அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை. கோச்சுக்கிட்டு தனியா வந்துட்டாங்க. அது சொல்ல சங்கடப்பட்டுகிட்டு தான் அனாதன்னு சொல்லி. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ஆமாடி, புருஷன் முண்டாடி சண்டையை தீர்த்துக்க நான் என்ன இங்க கோட்டா கட்டி வச்சிருக்கேன். இது நாலு குடும்பம் சந்தோஷமா இருக்கிற இடம். உங்க பஞ்சாயத்துல வெளிய வச்சுக்கோங்க. ஐயோ, பஞ்சாயத்துல இல்லம்மா. தம்பி பாத்துட்டு உடனே கிளம்பிடு வருமா. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி, பாத்துக்கோ. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே கிளம்பிடுவாருமா. நீங்க வாங்க தம்பி. போங்கடி, போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா. அடுத்த மாசம் வாடகையில 500 ரூபாய் ஏத்திடுறேன். அக்கா, புவனக்கா, வாங்க தம்பி. அக்கா, உங்க பையன் வந்திருக்காரு பாருங்கக்கா. இவன் தான் அம்மாவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டால. அப்புறம் எதுக்கு இங்க வந்தானா? அவன் இங்க இருந்து போக சொல்லு கோகிலா. அக்கா, என்னக்கா நீங்க? உங்களை தேடி வந்திருக்காரு. கோபப்படாம ரெண்டு வார்த்தை பேசுங்க அக்கா. எனக்கு யாரோடையும் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு அவன் இங்க இருந்து போக சொல்லு. சாமி, ஏன் மாமி இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்களை இங்க பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மாமி, கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளவு தப்பு பண்ணிட்டீங்க தெரியுமா? நீங்க கேன்சர்னு போய் சொன்னதுனால அப்ப ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. அவர் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா மாமி? எல்லாத்தையும் தேவையில்லாம நீங்க தான் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண தப்புனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆமாடா, நீயோ உன் அப்பாவோ அந்த சுந்தரியோ எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது இல்ல, நான் மட்டும்தான். உன் அப்பா மாதிரி துரோகிய நம்புறதும் தப்பு. உன்ன மாதிரி பாசமே இல்லாத ஒருத்தரை பெத்ததும் தப்பு. அந்த தப்புக்காக தான் என்னை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களே.
இப்போ இப்போ எதுக்காக இங்க வந்த? இருக்களா இல்ல வேதனை தாங்காம செத்துட்டாலன்னு பாத்துட்டு போக வந்தியா? அக்கா தெய்வம் செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க அக்கா. பாசம் இல்லாம அந்த புள்ள இவ்வளவு தூரம் பேச வந்திருக்காரு. இல்ல கோகிலா. யார மன்னிச்சாலும் இவனை என்னால மன்னிக்கவே முடியாது. அம்மாவோட சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டு அவளுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கான். துரோகி. இவனோட எதிர்கால நல்லா இருக்கணும்னு தான் நான் இத்தனை நாள் பாடுபட்டேன். பாசமே இல்லாம இவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டா கோகிலா. எந்த எந்த மடையனாவது எதிரியோட கூட்டு சேர்த்துக்கிட்டு பெத்த தாய்க்கு துரோகம் நினைப்பானா? இவன் நினைக்கிறான். இப்ப கூட இவன் பாசத்தோட இங்க வந்திருக்க மாட்டான். என்ன இங்கேயும் நிம்மதி இல்லாம பண்றதுக்காக தான் வந்திருக்கான். நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? ஏதோ சமாதானப்படுத்தி பேச வந்திருக்காரு. அன்பா ரெண்டு வார்த்தை பேசி அனுப்புங்கக்கா. தம்பி கோவப்படுறாங்கன்னு பாக்காதீங்க. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புதான். அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற வழிய பாருங்க. அக்கா அடுப்புல சோறு வச்சிருக்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். உன் முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு, போயிடு. இப்ப நான் என்ன சொல்றது உங்களுக்கு புரியாது. நீங்க அந்த அளவுக்கு கோபமா இருக்கீங்க. நீங்க கோபப்படுறதுனால நீங்க பண்ணதெல்லாம் சரி நாயிடா. வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க பண்ண தப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க மாறவே இல்ல. எனக்கும் அப்பாவுக்கும் உங்க மேல பாசம் இல்லாம இல்ல இருந்தது. எல்லாத்தையும் நீங்களா தான் கெடுத்துக்கிட்டீங்க. இப்ப கூட அப்பா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த சின்ன வீட்டுல நீங்க இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மம்மி நீ பணம் இல்லாம சிரமப்படுறதா போன் பண்ணாங்க. அதான் அப்பா பணம் கொடுத்து விட்டாரு. இதை வச்சுக்கோங்க மம்மி. மனத்துல உங்களுக்கு என்ன செலவாகுமோ அதை அப்பாவே பாத்துக்கிட்டு தான் சொல்லிட்டாரு. என்னங்க மம்மி? என்னடா அம்மாவுக்கு வாய்க்கரிசி போடலான்னு வந்தியா? அம்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு. அவர் நல்ல மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்பா சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு. நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பெரியம்மா இத்தனை வருஷமா அப்பாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்காங்க. இனிமேச்சும் அவங்க ஒன்னும் நிம்மதியா இருக்கட்டும். தயவு செஞ்சு இனிமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மம்மி, ப்ளீஸ். டேய் நிறுத்துடா. பெத்த தாய்க்காக பேசாம எவ்வளவு ஒருத்திக்காக பரிதாபப்பட்டு பேசுறியே, நீ எல்லாம் பிள்ளையாடா? உன்னை என் மகன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தர பெத்ததுக்காக சத்தியமா சத்தியமா நான் வெக்கப்படுறேன்டா. நான் தப்பே பண்ணிருந்தாலும் எனக்காக ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் உன்னை பெத்ததுக்காக நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. நீதான் அம்மாவையே காட்டி கொடுத்த துரோகியாச்சே. மம்மி ப்ளீஸ், நீங்க கேன்சர்னு போய் சொல்றத எந்த விதத்துல நியாயப்படுத்தாதீங்க. நீ அப்பா என் மாதிரி அநியாயம். அதான் அவர்கிட்ட போய் உண்மையா சொன்னேன். என்ன அடிக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தர் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு வருவான். நீயும் அவனும் சேர்ந்துகிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. நீங்க பண்ணது தப்புதான். எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. சுந்தரியமாவை ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. ஆமா நான் தப்பானவதான். உன்னையும் அவரையும் நம்பின பாரு, நான் தப்பானவதான். அதான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்குடா வந்த? இனிமே உங்க யார் முகத்திலயும் நான் முழிக்கிறதாவே இல்ல. என் முன்னாடி இருக்காத, போயிடு இங்க இருந்து போயிடு. மம்மி உங்க கஷ்டத்துக்கு நானும் அப்பாவும் காரணம் கிடையாது. தப்பா ரியலைஸ் பண்ணாம இருக்கீங்களா? உங்களுடைய பிடிவாதம் உங்களுடைய கோபம் இந்த ரெண்டும் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. இந்த ரெண்டையும் சரி பண்ணிக்க பாருங்க, இல்லைன்னா உங்களுடைய கோபமே உங்களை அழிச்சிரும். டேய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, போடா. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் போதாது, அதை கேட்டு திருந்துற அளவுக்கு உங்களுக்கு நிதானமும் போதாது. என்ன சரியா இருந்தா வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இது அட்வைஸ் இல்ல, உண்மை. உங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அப்பாவோட கடமை, அவர் சொன்னதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. இதை வாங்கிக்கோங்க. உங்க பிச்சை காசு யாருக்குடா வேணும்? மரியாதை எங்க இருந்து போ? இதை எடுத்து வச்சுக்கோங்க. பணமும் இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். பத்மா. என்னங்க இதுவரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு செலவாச்சு? ஏங்க இப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சொல்ல எவ்வளவு ஆச்சு? 2 லட்சத்துக்கிட்ட ஆயிருக்கும். 2 லட்சமா? ஆமா, பணத்துக்கு என்ன பண்ண? யாருக்கிட்டயாவது கடன் வாங்கினியா? இப்ப அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க உயிர் பொழிச்சதே பெரிய விஷயம், முதல்ல அத பாருங்க. 2 லட்சம் செலவு பண்ணியும் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம தானே இருக்கேன். இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப காசு அங்க முக்கியம்?
என்னால நீ கடன் பற்றிய உனக்கு தானே கஷ்டம். நான் என்ன கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கேனா இல்ல சொத்து வச்சிருக்கேனா? ஏற்கனவே கடன் பட்டு வச்சிருக்கேன், அதோட இந்த சமயம் சேர்ந்துட்ட உன்னால எப்படி சமாளிக்க முடியும்? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எப்படி செல்ல காசா கட்டில படுத்துட்டு இருக்கேனே, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இனிமே என்னால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. என்னோட நிலைமை தெரிஞ்சும் கடன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய மனுஷங்க தான். யார் அவங்க? யார்கிட்ட நீ பணத்தை வாங்கின? அது அது தெரிஞ்சவங்க கிட்ட கடனை வாங்கிருக்கேன். நமக்குன்னு நாலு நல்ல மனுஷங்க இல்லாமைய போயிடுவாங்க. உங்க கஷ்டத்தை சொல்லி உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன், ஆளாளுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அதெல்லாம் மெதுவா அடைச்சுக்கலாம், நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. வருமானத்துக்கு வழி இல்ல, கடனை எப்படி அடைக்கிறது? டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? நீங்க தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க உடம்ப விட பணம் எனக்கு முக்கியமே கிடையாதுங்க. கடனை எப்படி அடைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க இத குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. எதுக்கு கண்டதையும் பேசி மனசு கெடுத்துக்கணும்? குடிங்க, இது ஒண்ணுதான் உங்களுக்கு ஆகாரம், இதையும் குடிக்கலனா எப்படி? குடிங்க. எங்கடா போய் சுத்திட்டு வர? அம்மா ரிசப்ஷன்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அம்மா வேலை விஷயமா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டியா? அவங்களுக்கு என்னமா சொல்றது? இனிமே தாண்டா பேசணும். வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடலாம், வருமானம் இல்லாம எப்படிரா? சரிம்மா, நான் வேலைக்கு போறதா சொல்லி காலேஜ்ல டிசி வாங்கிட்டுறேன். எதுக்கு? என்னம்மா, அப்பதானே கம்பெனில ஜாயின் பண்ண முடியும், அங்க டிசி கேட்பாங்களே. உன்னை யாரும் கம்பெனிக்கு போன்னு சொல்லல, தொலைசி படிப்பை நிறுத்திட்டு நானே வேலைக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டா. அப்பாவுக்கு பதிலா இனிமே அவதான் அங்க வேலை பாப்பா. அம்மா அவள போய் எதுக்குமா, நான் தான் இருக்கல, நானே வேலைக்கு போறேன். டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ படிச்சு முடிச்சிட்டு பெரிய வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிப்ப, இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ குறைச்ச சம்பளத்துக்கு போறேன்னு சொல்ற. அம்மா துளசி மாதிரி நான் ஒண்ணு இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கல, ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போயிட்டு இருக்கேன். படிச்சாலும் பெரிய வேலை எல்லாம் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாம் சம்பளம் கிடைக்காது. அதுக்காக படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றியா? துளசி தான் போறேன்னு ஒத்துக்கிட்டால அவளே போட்டுண்டா, நீ எதுக்கு போறேன்னு சொல்ற? அம்மா அதுக்காக அவளை வேலைக்கு அனுப்பிட்டு வருமானத்துக்கு நாம என்னமா பண்றது? நம்மளோட கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே, அவங்க வாரிசு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதுக்கு போய் அவளை அனுப்பலாங்கிற? டேய் அவ வேலைக்கு போறதே நமக்காக தான், நம்ம கஷ்டத்தை தீக்கணுங்கிறதுக்காக தான். அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு சம்பளத்தை நம்ம கையில தான் கொடுப்பா. ஒத்த பைசா மிச்சம் இல்லாம கொடுக்கணும்னு நான் அவகிட்ட சொல்லிருக்கேன். எப்படிமா மொத்த சம்பளத்தையும் வாங்கி நம்ம கிட்ட கொடுக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அவ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாமா? ஏ ஏண்டா ஒத்துக்க மாட்டா? நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவதான். அவளால் தானே அப்பா வேலைக்கு போக முடியாம போயிடுச்சு. அவ பண்ண துரோகத்துக்கு இந்த குடும்பத்தை அவதான் பாத்துக்கணும். நீ படிச்சு நல்ல வேலைக்கு போற வரைக்கும் அவதான் சம்பாதிச்சு கொடுத்தாகணும். அவளோட வருமானத்துலதான் இந்த குடும்பம் நடந்தாகணும். அப்பா அவளுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு, பெத்து வளர்த்து அவளை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காரு, அந்த நன்றிக்காக இது கூட பண்ண மாட்டாளா? அம்மா எல்லாம் சரிமா, அவ படிச்சுக்கிட்டு இருக்காள, வேலைக்கு போனா அவ படிப்பு பாதிலே கெட்டுடுமா? அவளால இந்த குடும்பமே கெட்டு நிக்குதே, அதுக்கு என்னடா பண்றது? அப்படியே அவ படிச்சு கிழிச்சு என்னத்த சாதிக்க போறா? இத பாரு, தேவையில்லாம நீ இதுல தலையிடாத. அவ இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு மாடா உழைக்கணும், அவ குடுக்கற காசுல தான் இனிமே இந்த குடும்பம் நடக்கணும், இதுல நீ தலையிடாத. ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்பாவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அவமானப்படுத்தினதே அவதான், அவ குடுக்கற காசுல குடும்பம் நடத்தலாம்னு சொல்றீங்க, கேட்கவே கஷ்டமா இருக்குமா?
அப்பாவ வேற ஹாஸ்பிடலுக்கு மாத்தலாம்னு சொன்னப்ப அது அப்பாவோட முத பொண்டாட்டியோட ஹாஸ்பிடல் ஓடி போனவரோட ஹாஸ்பிடல் அங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிறது கேவலம் நீதானே சொன்னே அது கேவலமா அவங்க பொண்ணோட சம்பந்தத்துல வாழலாம் நினைக்கிறது அதவிட கேவலமா துளசியோட முகத்துல முழிக்கிறது அப்பா பாவம்னு நினைக்கிறாரு அவகாசல குடும்பம் நடத்தலாம்னு சொல்ற வேணாமா அப்படி ஒரு பிச்சை காசு நமக்கு வேணவே வேணாம் டேய் சும்மா எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அவகிட்ட நாம ஒண்ணு பிச்சை கேட்கல அவ இந்த குடும்பத்துக்கு பண்ண வேண்டிய கடமை அது புரியாம பேசிக்கிட்டு இருக்காத அம்மா நீதாமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்பாவோட உண்மையான வாரிசு யாரு நான் தானே அப்புறம் நான் ஏன் என் வேலையை அவளுக்கு விட்டு தரணும் அந்த வேலைக்கு நான் தான் போவேன்